சந்திரயான் 3 விண்கலத்தை சுமந்து செல்லும் LVM-3 M-4 ராக்கெட்டில் உள்ள விகாஸ் என்ஜினில் எரிபொருள் நிரப்பும் பணி நிறைவடைந்துள்ளது. சந்திரயான் 3 விண்கலத்தின் இரண்டாம் கட்ட பயணத்திற்கு உதவும் இந்த விகாஸ் என்ஜினில் திரவ எரிபொருள் நிரப்பப்பட்டது. இதையடுத்து கிரையோஜெனிக் என்ஜினில் எரிபொருள் நிரப்பும் பணி தொடங்கியுள்ளது. சந்திராயன் விண்கலத்தின் மூன்றாம் கட்ட பயணத்திற்கு கிரையோஜெனிக் என்ஜின் முக்கிய பங்கு வகிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்திராயன் 2 செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திய போது ஏற்பட்ட தவறுகளை சரிசெய்து சந்திராயன் 3 திட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்படும் என இஸ்ரோ முன்னாள் தலைவர் சிவன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். News18 அளித்த பிரத்யேக நேர்காணலில் சந்திராயன் 2 தோல்வியடைய நிலவின் தென்புறத்திலிருந்த கரடுமுரடான பகுதிகள் காரணமல்ல என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். சந்திராயன் 2 எந்த இடத்தில் இறங்குறதுக்கு எய்ம் பண்ணிச்சோ அதே இடத்தில் தான் சந்திராயன் 3 இறங்க போகின்றது. ஆனால் சந்திராயன் 2 வந்து அது மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆனது, கிராஷ் லேண்டிங் ஆனது வந்து அந்த சந்திரனுடைய சூழ்நிலைகளாக இல்லை. அது மெயினாக அந்த ஆன்போர்ட் சிஸ்டம், அதாவது நம்முடைய லேண்டர் சிஸ்டத்தில் உள்ள சில மால் ஃபங்க்ஷன்ஸ் நடந்தது. அதாவது வந்து இந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சரியாக ஃபங்க்ஷன் ஆக கொஞ்சம் டிஸ்பர்ஷன் லெவல் கூடுதலாக இருந்தது. ப்ரொபல்ஷன் சிஸ்டம் டிஸ்பர்ஷன் கூடுதலாக இருக்கும்போது கைடன்ஸ் சிஸ்டம் அது அதுக்கு டிசைன் பண்ணவில்லை, அதனால் அது மிஸ்பிஹேவ் பண்ணிச்சு. அது மிஸ்பிஹேவ் பண்ணும்போது கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து அதுக்கு அது வந்து ஒரு லிமிட்டேஷன் இருந்தது. இது மாதிரி பலதரப்பட்ட குற்றங்கள் அதை லிமிட்டேஷன்ஸு எல்லாம் கண்டுபிடித்து அதை இப்போ வந்து கரெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதை கரெக்ட் பண்ணிட்டுக்கனால வந்து இந்த தடவை வந்து அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆகும் அப்படிங்கிற உள்ள ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. சந்திராயன் திட்டத்திற்கும் தமிழ்நாட்டிற்குமான தொடர்பு குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சந்திரயான் 3 திட்டத்தின் இயக்குநராக 2019 ஆண்டு டிசம்பர் மாதம் 9 தேதி விழுப்புரத்தைச் சேர்ந்த வீரமுத்துவேல் நியமிக்கப்பட்டார். ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியரான பழனிவேலின் மகனான வீரமுத்துவேல் 1978 ஆண்டு பிறந்தவர். விழுப்புரம் ரயில்வே பள்ளியில் தனது ஆரம்பகால படிப்பை முடித்தார். பின்னர் பாலிடெக்னிக்கில் பயின்று சென்னை சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் BE பட்டம் பெற்றார். திருச்சி RECE கல்லூரியில் ME பட்டம் பெற்றார். 2004 ஆண்டு முதல் இஸ்ரோவில் விஞ்ஞானியாக பணியாற்றி வருகிறார். சந்திரயான் 2 திட்டத்திலும் வீரமுத்துவேல் முக்கிய பங்காற்றினார். அப்போது திட்டத்தின் நாசாவுடனான ஒருங்கிணைப்பை முற்றிலுமாக வீரமுத்துவேல் ஏற்றுக்கொண்டிருந்தார். 2016 ஆண்டு வீரமுத்துவேல் விண்கலத்தின் மின்னணு பொதியில் அதிர்வுகளை கட்டுப்படுத்துவதற்கான பயனுள்ள முறை குறித்த தனது கட்டுரையை வழங்கினார். இது பெங்களூருவில் உள்ள URRAW செயற்கைக்கோள் மையத்தில் சோதிக்கப்பட்டது. சந்திரயான் 2 திட்ட இயக்குநராக இருந்தவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரே. சென்னையைச் சேர்ந்த முத்தையா வனிதாதான் சந்திரயான் 2 திட்ட இயக்குநராக செயல்பட்டார். அப்போது அவர் இஸ்ரோவின் முதல் பெண் திட்ட இயக்குநர் என்ற பெருமையை பெற்றார். பொள்ளாச்சி அருகே கொத்தாவாடி கிராமத்தில் பிறந்தவரான மயில்சாமி அண்ணாதுரைதான் சந்திரயான் 1 திட்ட இயக்குநர் ஆவார். செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்த மங்கள்யான் திட்டத்திலும் மயில்சாமி அண்ணாதுரை முக்கிய பங்காற்றினார்.